அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் நான்கு பூஜ்ஜியம் வழங்குபவர் அருள்முனிவர் ஆ சூசேராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வெள்ளி இறைவன் கொடைத்திறம் கொண்டவர் நாம் இவ்வுலகில் பிறக்கும் முன்னரே நமக்காக வேண்டி இவ்வுலகில் நல்லெண்ண பலத்தையும் படைத்தவர் நமக்கும் பல நிறைகளை தந்து வாழ அனுப்பியுள்ளவர் அவரை குறை கூறல் தகாது இறைவன் மேலானவர் செயல்பாட்டு அருள்வாழ்வு பிரான்சிஸ் கொண்டிருந்ததை ஆயர் ஒருவர் கண்டு பேச்சிழந்து நின்றார் ஒருமுறை பிரான்சிஸ் போஷியங்குலா என்ற இடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது அசிசியின் ஆயர் வழக்கம் போல அடிக்கடி நட்பின் நிமித்தம் வந்தார் அவர் வந்ததும் புனிதரின் சிற்றறைக்கு அழைக்கப்படாமலே கதவை சிறிது தட்டிவிட்டு உள்ளே நுழைய முயன்றார் அவ்வாறு அவர் உள்ளே தலையை நீட்டிய போது பிரான்சிஸ் ஜெபித்து கொண்டிருப்பதை கண்டார் உடனே அவர் நடுக்க தொடங்கி கைகால்களும் உறைந்து போனதோடு அவர் குரலையும் இழந்தார் ஆண்டவரின் திருவிழப்படி அவர் உடனே பலமாக வெளியே தள்ளப்பட்டு நீண்ட தோறம் பின்னோக்கி இழுக்கப்பட்டார் அவர் அத்தகைய இரகசியத்தை காண தகுதியற்றிருந்ததால் அல்லது பிரான்சிஸ் அப்போது இருந்த நிலையில் நீடித்திருப்பதற்காக அவ்வாறு நடந்தது என்று நம்புகின்றோம் திகைத்து போன ஆயர் சகோதரர்களிடமிருந்து திரும்பி வந்து தனது தவற்றை ஒப்புக்கொண்ட பிறகுதான் அவருக்கு பேச்சு திறன் மீண்டும் கிடைத்தது அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கண்டடைவீர்கள் இறைவன் இரக்கமும் அன்பும் மிக்கவர் இறைவன் உண்மையும் நீதியும் மிகுந்தவர் அனைத்து சமயங்களும் கடவுள் என்றால் அன்பு என்பதை நம்புகின்றன இயேசு ஜெபித்து இருப்பதை பார்த்த சீடர்கள் எங்களுக்கும் கற் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று மன்றாடிய போது மகா மந்திரமான கர்த்த கற்பித்த ஜபத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இறைவனை புகழ்வது மூன்று வாழ்த்துக்கள் அவரது பிள்ளைகளுக்கு நான்கு வேண்டுதல் என்று மிகவும் பொருத்தமான நேர்த்தியான ஜெபத்தை நம் எல்லோருக்காகவும் ஜெபிக்க இயலும் ஆவியால் தூண்டப்பட்டு இயேசுவின் வார்த்தைகளில் கடவுள் தந்தையிடம் தாயிடம் ஜெபிப்பது எவ்வளோ நிறைவானது நானே வழி வாழ்வு வாழ்மை என்ற அருள் வாழ்க்கை இயேசுவில் நிறைவாக உணர்ந்து இயேசு வழி வாழ்வோம் வேண்டுமோம் மூவொரு கடவுளில் மூவரும் சமம் அவர்களில் உயர்வு தாழ்வு என்பது எப்போதும் இடமில்லை முதலில் கடவுள் தந்தை இரண்டாவது இயேசு கிறிஸ்து மூன்றாவது தந்தையும் மகனும் தூய ஆவியை அழித்து வருகின்றனர் ஆனால் நமது வாழ்வில் ஆவி முதலில் ஆவி இதன் விளைவாக நம்மில் இயேசு நிறைவாக இறைவன் என்று திருப்பயணிகளாய் நாம் நிறைவான மெய்மையை நோக்கி பயணித்து வருகின்றோம் என் ஆவியும் தூய ஆவியும் என்னுள்ளே இணைந்து விட்டால் ஆனந்தம் ஆனந்தமே இவ்வாறு ஆவியின் கருவிகளாய் இறைமக்கள் மக்கள் எப்போதும் வளர விழிப்பொரு ஜெபிப்போம் இறைவனோடு நாம் இருக்கும்போது நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் மலைப்பொழிவு நமக்கு வழிகாட்டுகிறது இறைவன் என்னில் நம்மில் நானும் நீயும் அவரில் இருக்கின்றோம் என்ற உணர்வை ஒருபோதும் இழந்து விடவில்லை என்றால் சொர்க்கம் நமக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் உறுதியாகும் காலை நண்பகல் மாலை இரவு என்று நம் இதயம் இயேசுவில் இதயத்தோடும் மாதாவின் இதயத்தோடும் தியானம் ஜெபமாலை நற்செய்தி வாசகம் வழி இணைவது எவ்வளவு மேலானது என்பதை நமது வீட்டிலும் கோவிலிலும் பள்ளியிலும் பயின்று வந்தால் அளவில்லாத நன்மை உண்டு தினமும் இதயத்தை ஆண்டவரிடம் எழுப்புவோம் அவர் நம்மை உயிர்த்தெழ அருள் புரியுவார் என்று அன்னை மறி வழி வேண்டுவோம் கிறிஸ்து வாழ்கிறார் கிறிஸ்துவே நம் நம்பிக்கை வியத்தக்க வியக்கத்தக்க முறையில் அவரே நம் உலகிற்கு இளமையை அளித்து வருகிறார் அவர் தொடும் அனைத்தும் இளமையை அடைகின்றன புதிதாகின்றன நிறைவாய்பை எழுதுகின்றன எனவே கிறிஸ்துவ இளைஞர் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்பும் முதல் வார்த்தைகள் கிறிஸ்து வாழ்கிறார் நீங்களும் உயிர் துடிப்புடன் இருக்கவே அவர் விழைகிறார் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடார் வெகு தொலைவில் நீங்கள் அலைந்து திரிந்தாலும் உயிர்த்தெழுந்தவராக எப்போதும் அவர் அங்கே இருக்கிறார் அவர் உங்களை அழைக்கிறார் நீங்கள் அவரிடம் திரும்பி வந்து மீண்டும் புது வாழ்வை தொடங்க வேண்டும் என்று அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் துயரம் கோபம் அல்லது பயம் சந்தேகம் அல்லது தோல்வி ஆகியவற்றின் விளைவாக நீங்கள் வயதாகிக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்குள் உணரும்போது உங்கள் வலிமையையும் உங்கள் நம்பிக்கையையும் நிலைநிறுத்த அவர் எப்பொழுதும் அங்கேயே இருக்கிறார் நாளை சந்திப்போமா